Hi friends, welcome back to Abhi Tamil YouTuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம Abhi Tamil YouTuber சேனல் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கனா you can follow me on Instagram. என்னோட Insta ID பாத்தீங்கன்னா Abhi Vignesh. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அவுட்டிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் அவுட்டிங் வ்ளாக் போடுறேன். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா COVID-19 பெருசாக எங்கேயும் அவுட்டிங் ஷாப்பிங் அந்த மாதிரி எதுவுமே வ்ளாக் ஷூட் பண்ண முடியல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்களே வந்து லெஷராக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவினிங் அவுட்டிங்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் அங்கே போய் என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி லண்டன் ஷேக்ஸ். ஈரோட்டில் வந்து இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டோட ஷாப் தான். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. COVID-19 எங்களால் வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்து கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் கிளம்புனதுக்கப்புறம் மழை வந்துருச்சு. சரி என்ன ஆனாலும் சரி கண்டிப்பாக இன்றைக்கி போயாகிறோம், வ்ளாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். கீழே பார்க்கிங் இருந்துச்சு. ஸோ பார்க் பண்ணிவிட்டு மேலே போயிட்டோம். இங்கே வந்து ஷேக்ஸ் மட்டும் கிடையாது, எல்லா சாட் ஐட்டம்ஸும் இருக்குது. நல்ல மழை பெஞ்சிட்ருக்கும்போது சுட சுட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற ஃபீலே தனி. ஸோ நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன ஸ்நாக்ஸ் இருக்குது என்ன அப்படிங்கிறத. இப்போல்லாம் வெளியே போயிட்டு வரதுனாலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா க்ரௌட் இல்லாத பிளேஸ்க்கு போகணும், சேஃபாக போயிட்டு வரணும், அந்த இடம் வந்து நல்லா சானிடைஸ் பண்ணியிருக்காங்களா, சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படின்னு நிறையா விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா மெயினாக க்ரௌட் இல்லை, நீட்டாக க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லா பிளேஸுமே வந்து நல்லா சானிடைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு தைரியமாக உள்ளே போய் உட்காந்துட்டோம். இவங்க தான் என்னோடய ஃப்ரெண்டு. என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரேண்டமாக எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஷாப் இருக்கிறதே வந்து நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ தான் ரீசெண்டாக ஈரோட்டில் ஓப்பன் பண்ணாங்க. இந்த ஷாப்போட டூர் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்னை கூப்பிட்டாங்க. ஸோ நான் வந்து இந்த ஷாப்பை வந்து சுற்றி பார்க்க போகிறேன், நீங்களும் என்னோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மூணு ஃப்ளோர்லேயுமே வந்து அவங்களோடது தான். ஸோ எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து அவங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் என்ன இருக்குது அப்படின்னு வந்து போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க இப்போ வந்து நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே சாட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றதுக்கான ஸ்பேஸ் மாதிரி தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீத்ரூ கிச்சன் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நமக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க, நம்ம அப்படியே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பிரைட் கலர் ஃப்ரேம்ஸாக ஃபுல்லாக அட்ராக்டிவாக வந்து போட்டிருந்தாங்க. நம்ம பொதுவாக எந்த பிளேஸ்க்கு போனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடம் நல்லாயிருக்கா, நம்ம இங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லாயிருக்குமா, லைட்டிங்ஸ் எப்படி இருக்குது அந்த மாதிரி தான் யோசிப்போம். ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் திங்க் பண்ணிகிட்டு இருந்தோம். நிறையா ஃபோட்டோஸும் சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ஏன்னா என்டையர் ஆம்பியன்ஸுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஸோ நல்ல ஒரு சாப்பிட்ணுங்கிற ஃபீல் வந்துருச்சு அங்கே போன உடனே. இங்கே இருக்க எல்லா ஃப்ரேம்ஸ்லேயுமே வந்து ஃபுல்லாக ஃபுட் ரிலேட்டட் பாசிட்டிவ் கோட்ஸ் எல்லாமே போட்டிருந்தாங்க. இங்கே இருக்க சாட் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக சாப்பிட்ற ஐட்டம்ஸை விட இது எல்லாமே வந்து ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு. நமக்காக தான் சாட் ஐட்டம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எப்படி இருக்குது என்னென்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். தேர்ட் ஃப்ளோரில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பார்ட்டி ஹால் இருக்குது. 50 members கெப்பாசிட்டி கொண்ட இந்த பார்ட்டி ஹால் இருக்குது. இதில் வந்து சின்ன சின்ன ஃபங்க்ஷன், பர்த்டே பார்ட்டிஸ் அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. மெயினாக இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டிஜே லைட்ஸ் எல்லாம் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரொஜெக்டரும் இருக்குது. நம்ம வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பார்ட்டி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட கெட் டுகெதர் அந்த மாதிரி பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஐபிஎல் மேட்ச் பார்க்குறதுக்கு இல்லை அந்த மாதிரி ஏதாவது எந்த பர்பஸ்க்கு வேணாலும் நம்ம இந்த ஹாலை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. டெக்கரேஷன் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா பஃபெட் மாதிரியும் அரேஞ்ச் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம கீழ் ஃப்ளோரில் போய் ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜே லைட்ஸ் தான். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக செட்டிங் பண்ணி ஃபுல்லாக அந்த சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கே டான்ஸ் பண்ணுங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சு. இந்த ஹால் பற்றின டீட்டெயில்ஸ் இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட இன்ஸ்டா பேஜ், ஃபேஸ்புக் பேஜ், காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மூணு ஃப்ளோரையும் வந்து சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து நம்மளோட ஃபேவரேட்டான விஷயத்துக்கு வந்துட்டோம். ஸோ என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு சாட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து ஷேக் வாங்கி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பானிபூரி. பானிபூரி தானே எல்லா பக்கம் இருக்கும்ல, அதே மாதிரி தானே அப்படின்னு நினைக்கலாம். நாங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சோம். பட் பார்த்தா ஒவ்வொரு பானியும் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸோடு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளேவர்ஸ்க்கும் ஒவ்வொரு நேம் சொன்னாங்க.
பானிபூரி வந்தவொடனே இதை எப்படி சாப்பிட்றது, தண்ணி தனியாக இருக்குது, இது இப்படி இருக்குது, உள்ளே ஊற்றி சாப்பிடணுமா இல்லை அப்படியே குடிக்கணுமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டு தான் சொன்னாங்க, ஃபஸ்ட்டு பானிபூரி எடுத்து வாயில் போட்டு நல்லா மஞ்ச் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் இது ஷார்ட் கிளாஸஸ் மாதிரி எடுத்து உடனே ஃபுல்லாக குடிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது ஒன்றுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ளேவர் இருந்துச்சு. ஒன்று வந்து கிளாசிக், ஒன்று ஸ்வீட்டு, ஒன்று ஹாஜ்மா, ஒன்று கார்லிக், ஒன்று ஹிங், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்துச்சு ஒவ்வொரு பானியும். ஸோ பானிபூரியை வாயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷார்ட் கிளாஸஸ் மாதிரி ஒன்று ஒன்றா குடிச்சிட்டு இருந்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஷார்ட் கிளாஸில் இருக்க பானி பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ஒரு பூரிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சாப்பிட்ற வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், ஏன்னா அந்த மாதிரி வாய் ஃபுல்லாக பானிபூரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு ஐட்டமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரா பரா கபாப், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசா சிகார். சிகார் அப்படிங்கிறது மசால் தோசைக்கு வந்து உள்ளே ஃபில் பண்ணுற ஐட்டமை வந்து இந்த மாதிரி ஃபில் பண்ணி சிகார் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவுமே வந்து கரெக்டாக அந்த ஃபிங்கர் ஷேப்பில் இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக கபாப் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நான்வெஜ் கபாப் தான் நான் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து வெஜ்ஜில் வந்து இந்த கபாப் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹரா பரா கபாப் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு நான் கேட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து க்ரீன் ஃபில்லிங்ஸோடு பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஒரு நல்ல மைல்டான ஒரு கபாப், நல்ல சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொரு ஐட்டமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அன்யூஷுவலாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் வச்சுருக்காங்க. யூஸ்வலாக வீட்டில் செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போர் அடித்து இந்த மாதிரி வெளியே வந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு தனி ஃபீல் தான். நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டோரி சாட் அப்படின்னு சொன்னாங்க. இதில் என்ன அப்படின்னா கீழே வந்து கட்டோரி மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதுக்குள்ளே நிறைய வெஜ்ஜீஸ் போட்டு அதில் மேலே சீஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இதுவுமே வந்து கீழே வந்து அந்த வேஃபர் மாதிரி க்ரன்ச்சியாக இருந்துச்சு, உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபுல்லாக ரா வெஜிடபிள்ஸ் போட்டிருந்தாங்க. இதுவுமே வந்து 5 ஸ்டார் கொடுக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாக்லேட் வேஃபர்ஸ். வேஃபர்ஸில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது, எனக்கு வந்து சாக்லேட் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சாக்லேட் ஓவர்லோடட் வேஃபல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது மேலே நிறைய கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. வேஃபல்ஸ் வித் சாக்லேட் சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்டியாக இருந்தது. எல்லாமே வந்து இப்போ சாட் ஐட்டமாக சாப்பிட்டோம், கடைசியாக ஒரு ஸ்வீட் ஐட்டம் சாப்பிட்லான்னு சொல்லி தான் இந்த வேஃபல் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நிறைய ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, பட் வந்து எங்களுக்கு ஹெவி ஃபீலே இல்லை, ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நிறைய வெஜ்ஜி ஸ்டஃபிங்ஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எல்லா ஐட்டமே வந்து ரொம்ப லைட்டாக இருந்துச்சு. ஸோ ஃபைனல் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம், தி லண்டன் ஷேக்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் நாங்கள் என்ன ஃப்ளேவர் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தி மேங்கோ காஃபி ஷேக்கு. ஸோ காஃபி ஃப்ளேவர் எதில் இருந்தாலும் எனக்கு பிடிக்கும், மேங்கோ வித் காஃபி ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஷேக்ஸ்னாலே ரொம்ப பிடிக்கும், எப்பவுமே காஃபி டீ அதெல்லாம் எதுவுமே குடிக்க மாட்டாங்க, எங்கே ஷேக்ஸ் பார்த்தாலுமே ஆர்டர் பண்ணிடுவாங்க. கெவின்டர் ஷேக்ஸ்னால் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்கப்புறம் இப்போ லண்டன் ஷேக்கும் எங்களோட ஃபேவரேட் ஆகிடுச்சு. யூஸ்வலாக கோயம்புத்தூர் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் கெவின்டர் ஷேக்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கி குடிப்பாங்க. அங்கே எப்படி அப்படின்னா பாட்டில்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம், அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நம்ம பாட்டில்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கலாம், இவர் ஷேக் குடிப்பார், நான் பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன், டிஐஒய் பண்ணுறதுக்கு இல்லை மணி பிளான்ட் வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு பர்பஸ்க்கு நான் அந்த பாட்டில் வந்து ரீயூஸ் பண்ணிடுவேன். இவங்க வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க, சாட் ஐட்டம்ஸ் அண்ட் ஷேக்ஸ் ரெண்டுமே வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிலையும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து 2 ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், ஒன்று வந்து மொஹிட்டோ, இன்னொன்று வந்து சாக்கோ சிப் ஷேக். எங்கள் மதர் இன்லாக்கும் ஆதவுக்கும் வந்து ஷேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், நாங்கள் ஆதவ் கூட்டிகிட்டு வரல. ஸோ கொரோனா டைமில் எதுக்கு கிட்ஸையும் வந்து நம்ம கூட்டிகிட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும்தான் வந்துருந்தோம். ஸோ 2 ஷேக்கும் ஆர்டர் பண்ணி அதுவும் வந்து நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 4:45, இப்போ டைம் வந்து 7:00 ஆகிடுச்சு. டைம் போனதே தெரியல, அந்தளவுக்கு ரிலாக்ஸாக ஜாலியாக லெஷராக உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீ டைம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நல்ல ஒரு சூப்பரான ஃபன் ஃபில்டு ஈவினிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வ்ளாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.